ராஜபக்ஷ குடும்பத்தினர் நான் முதலமைச்சராக இருந்த காலப்பகுதியில் இருந்து என்னோடு நெருக்கமான உறவுகளை தோன்றியிருக்கிறார்கள். நான் சிறையில் 5 வருடம் கஷ்டப்பட்டேன் அடிப்படையில் என்னை வந்து பார்வையிட்டிருக்கிறார்கள். அது வேறுபடியும் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் இருக்கிற சிறைச்சாலைகளில் இருந்து ஏதாவது திட்டம் திட்டி அமலாக்க முடியுமா? அதை விட நான் நேற்றையும் சொல்லியிருந்தேன் என்னுடைய முகநூலிலே, மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்தை ஆட்சி கொண்டவருடைய தேவை எங்களுக்கு இந்த குண்டுவெடிப்பு காலத்தில் யாருக்கு விருந்ததாம். 2018 இரண்டாம் மாதம் இடம்பெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே தென்பகுதி மக்கள் அமோக ஆதரவை முப்பத்தினர் செல்ல பிபிக்கு வழங்கியிருந்தார்கள். ஆகையால் எல்லோருக்கும் ஊகிக்க முடிந்தபடியும் தான் என்னவென்றால், என்ன தேர்தல் வந்தாலும் 10-11 வந்தால் ஜனாதிபதி தேர்தல் பார்லமெண்ட் தேர்தலிலே மொட்டு சின்னம் பெற்றி வருவது சாதாரணமாக தெரிந்த முடியும். ஆகையால் இது போலியாக புனையப்பட்டிருக்கிறபடியாகும். அதிலும் நான் என்னால் ஊகிக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், அசாத் மௌலானா அவர்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் தஞ்சம் கோருவதற்கும் அவரும் ஒரு இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுகிற அடிப்படையில் இலங்கையில் நடந்து முடிந்திருக்கிற இந்த விடயத்திலே பின்னணியில் இருப்பவர்களையும் குற்றவாளிகளையும் நிதி வழங்குநர்களையும் சில அரசியல் தலைவர்களையும் மறைப்பதற்கான சதி முயற்சியை அவர் பின்னிருக்கிறார் என்பதை என்னால் உறுதியாக ஊகிக்க முடியும். சிங்களத்தினையும் ஒரு சின்ன சமரியம். தேங்க்யூ.